उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अपस्तुरपरम्परायै नमः. கர்த்தரதிகரணம், அதுல கர்த்தத்வம் ஜீவனுக்கு உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு வராது அப்படின்னு சாங்கியன் ஆக்ஷேபம், அதுக்கு வரும் அப்படின்னு சாதித்தார். இத வந்து இன்னும் தீவிரமாக நிரூபிக்க போற இருப்போம். அது ஏழு சூத்திரங்கள். இந்த ஏழு சூத்திரங்கள்ல முதல் சூத்திரத்தை நேற்று தெரிவிச்சோம், கர்த்தா சாஸ்திரார்த்த வத்வாத் அப்படின்னு தெரிவிச்சோம். அதனால நம்ம வந்து சாஸ்திரங்கள்ல இத பண்ணு அப்படின்னா விதிக்கிறதோ இல்லையோ, கர்த்தத்துவமே இல்லைன்னாக்க எப்படி விதிக்க முடியும்? அதனால கர்த்தத்துவம்ன்றது கண்டிப்பா உண்டு, அப்பதான் சாஸ்திரங்கள்லாம் சார்த்தகமா பிரயோஜனகரமா இருக்கும், எர்த்தமா ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். அடுத்தது ரெண்டாவது சூத்திரம், உபாதானாத் விஹார உபதேசாச்ச அப்படின்ட்டு ரெண்டாவது சூத்திரம். இதுல பிரகதாரண்யோபனிஷத் சொல்றது சயதா மகாராஜா அப்படின்னு ஆரம்பிச்சு, ஒரு ராஜா என்ன பண்ணுவான், எங்கேயாவது கிளம்பி போறான்னு அவன் தன்னுடைய பரிவாரங்களோட சேர்ந்து போவான். அந்த மாதிரி இந்த ஜீவன் கிளம்பினான்னு வச்சுக்கோங்கோ, அவன் எப்படி கிளம்புவானா, தன்னுடைய பிராணங்கள் இந்திரியங்கள் அனைத்தையும் எடுத்துட்டுதான் கிளம்புவானோ, அனைத்தையும் எடுத்துட்டு கிளம்புறான், பிராணங்கள் இந்திரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் கிளம்புறான் அப்படின்னுட்டு. ஏன்னா இவனுக்கு பரிவாரம் தானே, இந்த ஜீவனுக்கு சேர்ந்து இருக்கிறது அவைகள் தான். பின்னாடி சொல்ல போறோம், சூக்ஷ்ம சரீரம் இருக்கே அந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் எடுத்துட்டு கிளம்புறான், அதுல இந்திரியங்கள் வரும் பிராணன் வரும் எல்லாத்தோடையும் தான் போறான். ஏன்னா வழியிலெல்லாம் இது இருக்கு, சம்வாதம் இருக்கு, பேசுறதுன்றது இருக்குது. அந்த இவாளோட எல்லாம் பேசணும், பித்ருயானம் தேவயானம் அர்ச்சிராஜ மார்க்கம் தூம மார்க்கம் எல்லாம் போகச்சு அங்க ஆதிவாகிகள் இருக்காளே, அந்த தேவதைகளுக்கு எல்லாம் பேசுறதெல்லாம் பத்தி சொல்றதுக்கு, அதுக்கெல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் பேச முடியாதே, ஆகையினால இது உண்டு. அதனால இந்த இந்திரியங்கள் என்ன புராணங்கள் என்ன இவைகள்லாம் எடுத்துக்கிறது, எடுத்துட்டு போறது, எடுத்துண்டு அப்படின்னாக்கா அது ஒரு காரியம் இல்லையா, கிரகணமே ஒரு காரியம். அதன் பிறகு அவன் போறது இருக்கு, எடுத்துட்டு போகிறதுன்னு ஒண்ணு இருக்குது, போறதுன்றது ஒரு காரியம் இல்லையோ, ஒரு கர்த்தாவா இருந்தா தான் அதை பண்ண முடியும், செல்லுதல் எடுத்துக்கிறது செல்றது போறது இதெல்லாமே காரியங்கள் தானே. இந்த காரியங்கள்லாம் உபதேசிக்கப்படுகிறது உபாதானம், உபாதான கிரகிக்கிறது, விகாரம் சஞ்சரிக்கிறது நடக்கிறது போறது அப்படின்னு அர்த்தம், இதெல்லாம் இருக்கு. ஆகையினால இந்த ரெண்டு காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இத மாதிரி எல்லாமே இதெல்லாம் இந்த உபதேசம் இருக்கிறதுனாலையும் கர்த்தத்துவம்ன்றது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, கர்த்தத்துவம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இப்ப பாருங்க, உபாதானாத் விஹாரோபதேசாச்சு, உபாதானாத் உபதிஷ்யமானாத் விஹாரோபதேசாச்சு, உபாதானத்தை உபதேசிக்கிறது விஹாரத்தை உபதேசிக்கிறது என்னென்ன, உபதிஷ்டதே உபாதானம், உபாதானம் கிரகிக்கிறது, உபாதான காரணம் சொல்றோம் பாருங்க, அந்த அர்த்தம் இந்த இது உபாதானம்னு எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
விஹாரஸ்து போறது நடக்கிறது சஞ்சரிக்கிறது அப்படின்லாம். விஹாரம்னா விளையாட்டு கூட பேரு. இது விஹாரம்னா இந்த இடத்துல போறது நடக்கிறது அப்படின்னு அவங்க எல்லாம் செல்கிறது செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். எங்க இருக்கு? எவமே வேஷ ஏதான் பிராணான் கிரகித்வா. இந்த ஜீவன் ஒரு மகாராஜா தன்னுடைய பரிவாரத்தோரெல்லாம் எப்படி போவானோ அந்த மாதிரி ஏதான் பிராணான் கிரகித்வா. இந்த பிராணங்கள் அஞ்சு பிராணங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இந்திரியங்கள் பிராணசப்தத்தினால இந்திரியங்களும் சொல்லப்படுறது எல்லாத்தையும் கிரகிச்சென்று ஸ்ரீஷரீரே யதா காமம் பரிவர்த்ததே. தன்னுடைய உடம்புலையும் சரி அல்லது வெளியிலையும் சரி எல்லா இடத்துலையும் யதா காமம் எப்படி எப்படினா ஆசைப்படுறானோ அந்த மாதிரி பரிவர்த்ததே அவ்வாட்டுக்கு காரியங்களை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இங்க சொல்றது. இங்க எத்தனை பாருங்க, யதா காமம் அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்படுறதுன்றது மன இந்திரியத்தினுடைய காரியம், மனசும் புத்தியும் சேர்ந்து பண்றது. அந்த மாதிரி பிராணங்கள்லாம் கிரகிக்கிறது கிரகிச்சுட்டு போறது எடுத்துட்டு போறது பரிவர்த்தனையினால போறது அப்படின்னுட்டு இத்தனை கிரியைகள் இருக்கு. இத்தனை கிரியைகளுக்கும் கர்த்தா யாரு அப்படின்னா இவனை தான் சொல்றக்கு, ஜீவாத்மாவை தான் சொல்றது. இது நாங்க சொன்னட ஸ்ருதியே சொல்றது, நேரையும் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம், நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். இது உபாதான விஹாரயோகோ கர்த்தத்துவ உபதேசாச்ச கர்த்தா. கர்த்த உபாதானம் கிரகணம் விஹாரம் இந்த போறதுன்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் கர்த்தத்துவம் இங்க உபதேசிக்கப்படுகிறது. அதனால கூட ஜீவன்தான் கர்த்தா அப்படின்னு அர்த்தம். நேத்தியே ஒரு விஷயம் சொன்னோம், அதாவது இதை எப்படி தெரிஞ்சுக்கணும், பிரகிருதி தான் கர்த்தான்னு அவன் சொன்னான் சாங்கியன். இப்போ பிரகிருதின்றது என்னது? இந்த உடம்பு பிரகிருதியினுடைய ஒரு பரிணாமம் தானே, இந்த உடம்புன்றதே பிரகிருதியினுடைய பரிணாமம் தான். அதனால இந்த பிரகிருதியினுடைய பரிணாம இது விடவே இது என்ன பண்றதுன்னாக்கா, இந்த உடம்புல ஜீவன் இருக்கத்தேதான் நடமாட்டோன் இருக்குது, அசைதல் காரியம் பண்றது எல்லாம் இருக்கு. இப்ப இந்த ஜீவன் கணக்கு கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவன் இந்திரியங்கள் பிராணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அவன் கிளம்புறான். அப்ப இங்க ஒண்ணுமே இல்லையே இந்த பிரகிருதியினுடைய இதுல, திருப்பி அது என்ன ஆகுது, மண்ணிலேயே லீனமாயிடுறது, பிரகிருதியிலேயே லீனமாக லயத்தை அடைஞ்சு விடுறது. அது வேலை செய்யறது இல்லை. இந்த பிரகிருதி தான் கர்த்தானாக்கா அது எப்படியா இருந்தாலும் பண்ணிட்டு தான் நடக்கணும், ஆனா அது பண்ணலையே. அதனால உபாதான விஞ்ஞானம் யஜ்ஞம் தனத்தே கர்மாணி தனு தேப்பிச்ச அப்படின்னுட்டு வாக்கியம் இருக்கு. அப்போ அந்த வாக்கியத்தினால ஞானம்தான் கர்மாக்களை பண்றது அப்படின்னு சொன்னான், ஞானம்தான் பண்றதுன்னா ஞானம்தான் ஆத்மா அந்த ஞானம்தான் பண்றது அப்படின்னு அவன் சாங்கியன் சொன்னான். அதுக்கு நாம் என்ன பதில் சொன்னோம், அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா விஞ்ஞானம்ன்றது சப்தம் அந்த தகுண சாரத்தாத்து சத்தியபதி பிராக்கியத்துன்னு சொல்லி ஜீவாத்மாவை சொல்லிட்டோம், அங்க ஜீவாத்மா சாதிச்சாச்சு. அந்த ஜீவாத்மா தான் யஜ்யம் தனத்தே வைதிகமான கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது, கர்மாணி தனதே பிச்ச லௌகீக கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது அப்படின்னு உபநிஷத் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஆகையினால இந்த விஞ்ஞானம் யஜ்யம் தனதேன்னு விஞ்ஞான சப்தத்துக்கு ஜீவாத்மாசித்தோன்னு ஏற்கனவே போன அதிகரணத்துல சொல்லிட்டோம். சத்குணதாரத்துவத்து சத்தியதேச பிராஜ்யத்துன்ற சூத்திரத்தினாலையும் ஜாவதாத்ம பாவித்வாச்ச நதோஷ சத்தரிசனாத்துன்ற சூத்திரத்தினாலையும் தான் அங்க சாதிச்சாச்சு. அதனால ஜீவன் தான் பண்றான்னு சித்திச்சு சொல்றது. அதனாலதான் எந்திரமான இந்த விஞ்ஞான சப்தத்துக்கு ஆத்மநிதிஷ்டன்னு அப்படி விஞ்ஞானே திஷ்டன்னு ஆத்மநிதிஷ்டன்னு அப்படின்னு காமிச்சிருக்கார் அந்த அதிகரணத்திலேயே போன அதிகரணத்துல. அதனால அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப விஞ்ஞான சப்தத்தினால ஆத்மா சொல்லப்படல, அந்தகரணம் தான் கர்த்தா அப்படின்னு நீங்க சொல்ற. இப்போ அந்தகரணம்னா என்ன அர்த்தம், மனசு அல்லது புத்தி அதுதான் அகங்காரம், அதான் அந்தகரணம் மனசு இந்த அப்படின்னு சொல்றான். மனசுங்கிறது என்னதுன்னா இந்திரியம்,
இந்திரியத்தை கொண்டு இந்திரியம் தான் கர்மாவை பண்றது, மனசு தான் கர்மாவை பண்றது, அந்த கரணம் தான் கர்மாவை பண்றது அப்படின்னு சொல்லணும் சாங்கியம். இப்ப அந்த கரணம் தான் பண்றதுன்னா அந்த இந்திரியம் மனசு இவைகள்லாம் கரணமா உபகரணமா தான் இருக்கு. இந்த உபகரணமா இருந்ததுன்னாக்க பிரயோகம் எப்படி வரும் தெரியுமோ இல்லையோ, விஜயானம் யஜ்யம் தனுதேன்னு வராது, விஜயானியன யஜ்யம் தனுதேன்னு தான் சொல்லணும். உதாரணம் பாருங்க, நம்ம அதெல்லாம் கோடாரி இருக்கு, கோடாரி வச்சுட்டு விறகுன்னா வெட்டுறோம் குழக்குறோம். அப்போ தேவதத்த குடாரேன சினத்தி அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா எது உபகரணமோ அது சாதனமா இருக்கும். சாதனங்கள்லாம் எப்படி அன்வயிக்கும்னா மூன்றாவது வேற்றுமையில தான் அன்வயிக்கும். நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க, வேற்றுமைகள்ல தேவதத்தா பச்சதி அப்படின்னு வரும். தேவதத்தம் தலைய பண்றான், எதனால பண்றான், தேவதத்த காஷ்டைஹி போதனம் பச்சதி அப்படின்னு வரும். மரக்கட்டையெல்லாம் விறகெல்லாம் வச்சு விறகுளால அவன் தலைகை பண்றான் அப்படின்னு வரும். இப்ப இது மாதிரி சாதனங்கள்லாம் அப்படிதான். வைதிகத்துல கூட மீமாம்சகால் வச்சுட்டு இருக்க யாகேன பாவையேத் அப்படின்னு சொல்ற, யாகேன பாவையேத் ஹோமேன பாவையேத், யாகத்தினால பலத்தை அடையட்டும் ஹோமத்தினால பலத்தை அடையட்டும் அப்படின்னு தான் வாக்கியம் இருக்கு. அதனால எது சாதனமா இருக்குதோ அது கரணமா இருக்கும், அது மூன்றாம் வேற்றுமையில தான் இன்னைக்கு வரும். அதனாலதான் ராமேன பாணேன ராவணோ ஹதஹா அப்படின்னு சொன்னோம். மொத்த ராமேன பாணேன ராவணோ ஹதஹா அப்படின்னாக்கா ராமனால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான். இப்ப ராமனால் சொன்னா அங்க கர்த்தருவாச்சி திருத்தியா விபக்திக்கு மூன்றாம் வேற்றுமைக்கு. அதே பானேன அப்படின்னா கருவி உபகரணம், ஒரு கருவியை சொல்றது. அந்த கருவிங்கிறது என்னது, அது எதுவும் பிரவர்த்திக்காதது, ஒத்த அதை வந்து கையாளணும், அப்படிதான் கையாளணும். இப்ப இங்க வாங்கோ விஜயானம் யஜ்யம் தனுசே கர்மானி தனுசே பிச்சே அப்படின்னு சொல்றது. அப்ப விஜயானம்ன்றது உன்னுடைய சாங்கியன் பட்சத்துல அந்த கரணம்னு நீ சொல்லணும். அந்த கரணம்னா அது கருவியா தான் இருக்கணும். கருவியா இருந்தாக்க விஜயானேன யஜ்யம் தனதே அப்படிதான் வாக்கியம் வந்திருக்கணும். ஆனா உபரிடத்து என்ன பண்ணி எடுத்து, விஜயானம் யஜ்யம் தனதே கர்மாணி தனதே எப்படின்னு ரெண்டும் சுருடுத்து, ரெண்டும் சுருடவே இந்த விஜயான சப்தத்துக்கு கர்த்திருவாச்சியா தான் போட்டிருக்கு. கர்த்திருவாச்சியா தான் இருக்குது. கர்த்தாவை சொல்லக்கூடிய சொல்லாகத்தான் அந்த விஜயானங்கிற பதமானது இருக்குது. அதனால நீ வந்து வியபதேசாச்ச கிரியாயாம், கிரியையில வியபதேசம் இருக்கு. லௌகிக கர்மா வைதிக கர்மா, லௌகிக கிரியா வைதிக கிரியா, அதுல கர்த்தத்துவ வியபதேசம் கர்த்தத்துவமானது சொல்லப்பட்டிருக்கு. வியபதேசாச்ச கிரியாயாம் நச்சே, அது கணக்க ஒத்துக்கலேன்னு நினைச்சுக்கோ, அது அந்த கரணம் தான். இது கர்த்தாவல்ல ஜீவாத்மா இல்ல, விஜயான சப்தத்துக்கு ஜீவாத்மா அர்த்தம் இல்லைன்னு சொன்னாக்க நிர்தேச விபர்யாக பிரதம விபக்தியில சொல்லப்பட்டது தகுந்தது கிடையாது, அது சரி என்ன. அதனால அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா மூணாம் வேற்றுமையில சொல்றோம் விஞ்ஞானேன அப்படின்னு நிர்தேசம் பண்றோம். ஆனா இங்க பண்ணலையா, அதனால கர்த்தத்துவத்து தான் இது சொல்றது அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, யபதேசாச்சக்ரியாஜான் நிர்தேச விபர்ய விஜயானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே இது யஜ்யாதி கர்மசு, ஆதிசப்தத்தினால லௌகிக கர்மான்னு அர்த்தம், யஜ்ய கர்ம வைதிக கர்மா லௌகிக கர்மான்னு அர்த்தம் பண்ணணும். அந்த கர்மாக்கள்ல ஆத்மனஹ கர்த்திருத்த உபதேசாச்ச கர்த்தா, கர்த்தத்துவமானது இங்க கரோதின்னு இருக்குது, யஜ்யா தனுதே கர்மாணி தனுதே அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. பண்ணுகிறது ஆத்மாதான், விஞ்ஞானம் தான் பண்ணுகிறது,
விஞ்ஞான சித்தத்துக்கு ஆத்ம வாசித்துவம் ஏற்கனவே சாதிச்சுட்டோம். அதனால இது வந்து விஞ்ஞானம் யஜ்யம் தனசேன்றது கர்மாவதாம் சொல்றது, இது கர்த்தாவதாம் சொல்றது. வந்து சொல்லல விஞ்ஞான சப்தத்தினால. பின் என்ன சொல்றது? அபிது அந்தக்கரண ரூப புத்தேகே, அந்தக்கரண ரூப புத்தி, அந்தக்கரணம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய புத்தி, அது அகங்காரம் அப்படின்னு சொல்றா இவா வந்து சாங்கியா எல்லாம். அகங்காரம்னா அந்தக்கரணத்துக்கு பேரு, அந்த தத்துவம் தான் அந்த அந்தக்கரணம் தான், அந்தக்கரணம்னா மனசு, அதை சொல்றது அப்படின்னு சொன்னாக்க அந்தக்கரண ரூப புத்தேரேவேர்த்தே சதா சதி. அப்படி சொன்னா என்ன ஆகும்? விஜானேன இது கரண விபக்தி நிர்தேசத்தியா, மூணாவது வேற்றுமை தான் சொல்லப்பட்டிருக்கணும் அங்க. ஆனா மூணாவது வேற்றுமை சொல்லப்படலை. இங்க சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்க பிரதம விபக்தி தான் இருக்குது, முதல் வேற்றுமை தான் இருக்கு. முதல் வேற்றுமை இருக்கிறதுனால, முதல் வேற்றுமை இருக்கிறதுனால இங்க மூணாவது வேற்றுமை இல்லை. அதனால கர்த்தா ஜீவன் அப்படின்னு சித்திக்கிறதுன்னு சொல்ற. அதன் பிறகு இப்போ இது இதுதான் நல்ல அடி. இந்த அடுத்த சூத்திரத்தை சாதிக்க போற உபலப்திவதனி யமஹா அப்படின்ற சூத்திரத்தினால. ஏற்கனவே ஞாதிகரண போன அதிகரணத்துல நையாயிகால வைசேஷிகாலையும் சாங்கியாலையும் சொன்னோம், ஞானமே ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க உபலப்தி நியமமா வராது. அதாவது எப்பொழுதும் உபலப்தி இருக்கும், பிரகாசம் எப்பொழுதும் இருக்கணும், அல்லது எப்பொழுதும் பிரகாசம் இல்லாம இருக்கணும், இதுவோ அதுவோ ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னுட்டு. சரி, கடைசி சூத்திரத்துல பார்த்தோம், இந்த ஞாதிகரணத்துல கடைசி சூத்திரத்துல பார்த்தோம். இப்போ அதே தோஷம் இவா பட்சத்திலே வரும். ஆத்மா கர்த்தா இல்ல, ஆத்மா கர்த்தா இல்ல, அல்லது பிரகிருதி தான் கர்த்தா அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொன்னையானாக்க என்ன ஆகும்? உபலப்திவது அநியமக. அவாக பட்சத்துல என்ன சொன்னோம்? ஞாதிகரணத்துல சாங்கிக்கணும் வைசேஷிக்கணும் ஆத்மாவை விபுன்னு சொல்லிட்டா, அவரை ஞானமே ஆத்மான்னு சொல்லிட்டா. அப்ப என்ன ஆகும்னா, ஞானம்ன்றது எல்லாத்துலயும் பறந்துருக்குது, விபுவா இருக்கிறதுனால ஆத்மாவும் எல்லாத்துலயும் பறந்துருக்குறான், அதனால எல்லா ஞானமும் எப்பொழுதும் வரும். ஞானம் தானே, ஞானம் எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்குது. நான் என்ன சொல்லுவேன், ஆத்மஸ்வரூபம் வேற, தர்மபூத ஞானம் வேற. தர்மபூத ஞானம் எப்ப நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோமோ அப்பதான் வேலை செய்யும். நான் இந்த புத்தகத்தை பார்க்கணும்னு பார்த்தாதான் எனக்கு புத்தகத்தை ஞானம் வரும். நான் புத்தகத்தையே பார்க்கல, அதை சிந்தனையை பண்ணலன்னு எனக்கு ஞானம் வராது. எல்லாருக்கும் அப்படித்தானே, எந்த விஷயமா இருந்தாலும் அப்படித்தானே. அதனால எங்க சித்தாந்தத்தை சரியா போயிடும், உங்க சித்தாந்தத்துல ஞானமே ஆத்மான்றதுனால ஆத்மா எப்பொழுதும் பிரகாசிக்கிறது, சுயம் பிரகாசம். அதனால அந்த ஞானம் எப்பொழுதும் உபலப்தி அல்லது எப்பொழுதும் அனுபலப்தி, பிரகாசம் இருக்கணும் அல்லது பிரகாசம் போயிடணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லை, பிரகாசம் சில சமயத்துல இருக்குது, பிரகாசம் சில சமயத்துல இல்லை, அப்படி இருக்கு. இப்ப அதே மாதிரி இங்கேயும் பிரகிருதி தான் கர்த்தா அப்படின்னு நீங்க சொன்னேயானாக்க என்ன தோஷம் பார்ப்போ. ஆத்மா விபு, உன் பட்சத்துல ஆத்மா விபு, அவன் வந்து கர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அப்ப சொன்ன மொழியோ நித்திய உபலப்தி அனுபலப்தி பிரசங்க இத்தியாதினா உபலப்தே அநியமாக உக்தா. அப்ப அநியமம்னா சொல்றோம், அப்போ நித்திய உபலப்தி அனுபலத்தி பிரசங்கோ அந்நிதரணியமோ வா அந்நிதா அப்படின்னு ஞாதிகரணத்துல சொன்னோம். எப்பொழுதும் பிரகாசம் இருக்கும் அல்லது எப்பொழுதும் பிரகாசம் இருக்காது அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். சர்வக தத்துவம் சொன்னாக்க மனசனாலதான் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டான். அப்ப விபுவா போயிடுவே, ஆத்மா விபுவா போயிடுவே, எல்லாரோடைய மனசோடையும் சம்பந்தம் வந்துடும் இவனுக்கு, எல்லாரோட விபு ஆத்மா விபு. இந்த பிரகிருதியும் விபு, இது பிரகிருதியும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, எல்லா ஜீவராசிகளுடையும் சம்பந்தம் இந்த பிரகிருதிக்கு இருக்கு.
ஆத்மாவும் விபுவா இருக்கிறதுனால எல்லா ஆத்மாவும் விபு தானே, எல்லா ஆத்மாவோடையும் எல்லா ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கு, எல்லா ஆத்மாவுக்கும் இந்த பிரகிருதி விபுவான பிரகிருதியோட சம்பந்தமும் இருக்குது. அதனால பிரகிருதி தான் கர்மாவை பண்றது, பண்றதுனால எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த சம்பந்தம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லணும். இந்த சம்பந்தம் கணக்க வந்ததுன்னாக்க எல்லா சுகமும் எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லா துக்கமும் எல்லாரும் அனுபவிக்கணும். நேற்றுதான் ஒன்று சொல்லிட்டு வந்தேன், உதார சரிதானாந்து வசுதெய்வ குடும்பகம் யாதும் ஊரே யாவரும் கேளி. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சேர்ந்தா ஒன்னாதான் இருக்கோம்னாக்க எல்லாருடைய துக்கத்தையும் நம்ம அனுபவிக்கணும், எல்லாருடைய சுகத்தையும் நாம் அனுபவிக்கணும்னு ஆயிடும். இது வந்து அங்க சொன்னது என்னன்னாக்க எல்லாரும் மனசு ஒத்து வாழணுன்றதுக்கோசரம், அவ்வளவுதான். ஆனால் விபுன்னு சொல்லி எல்லாருடைய சுகத்தையும் எல்லா துக்கத்தையும் ஒருத்தர் அனுபவிக்கிறதுன்றது கிடையாது, லோகத்துல அப்படி இல்லை. நியத்தமா இருக்கு, ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவாவாளுடைய பண்ணபாப அனுகுணமாக சுகதுக்காதிகள் இருக்கு அப்படின்னு ஒத்துன்னு இருக்கும். ஆகையினால் இப்போ பிரகிருதி தான் கர்த்தத்துவம் பிரகிருதிக்கு தான், ஜீவனுக்கு கிடையாதுன்னு நீங்க சொல்ற பட்சத்துல இந்த விபுத்தம் ரெண்டுத்துக்கும் இருக்கே, பிரகிருதிக்கும் இருக்கு ஜீவனுக்கும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இது சர்வ பொதுவா இருக்கு, பிரகிருதின்றது எல்லாருக்கும் பொதுவு, பொதுவா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாருடைய சுகதுக்கங்களுக்கு அனுபவம்னு வந்துடும், அல்லது யாருக்குமே வராதுன்னு ஆயிடும், ஒன்று வரணும் அல்லது யாருக்கும் வராதுன்னு ஆயிடணும். நிச்சயப்படுத்த ஜென்மபுத்தி பிரசங்கான்னு சொன்ன இல்லையோ அந்த மாதிரி ஆயிடணும். அத மாதிரி ஆத்மாவும் விபுவா இருக்கிறதுனால இந்த ஆத்மாவினுடைய பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது சேர்ந்திருக்கிறதுன்றது எல்லா ஆத்மாக்களுக்கும் பிரகிருதிக்கும் இது சம்பந்தம் வந்துடும். அதனாலையும் எல்லாருக்கும் சுகதுக்கன்றது இதுவாயிடும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுகதுக்கம் வரணும் அப்படின்னு ஆயிடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுகதுக்கம் இல்லையே, எனக்கு எது சுகமா இருக்கும் அப்படிதான் நாம பார்க்கிறோம், அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால இந்த அந்த சாங்கியம் சொன்ன பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் சொன்ன அதை ஒத்துண்ட இத மாதிரி தோஷம் அப்படின்னு சாதிக்கிறார். இப்பா நம்ம சூத்திரத்தை பிரதான கர்த்தத்துவேன பிரகிருதிக்கு தான் கர்த்தத்துவம் ஒத்துக்கிறார், ஆனா ஆத்மாவுக்கு போக்திருத்தம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கார். அப்போ பக்ஷே அந்த பட்சத்துல போக்திருத்தம் இது பக்ஷே ஒண்ணுத்துக்கு கர்த்தத்துவம், பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் அஜேதனத்துக்கு பிரதானமான பிரகிருதி, பிரகிருதி கர்த்தாவை போயிடுறது கர்த்தி அப்படின்னு சொல்லணும், ஜீவன் வந்து போக்தா அப்படின்னு ஆயிடுறது. இப்படி ஒத்துட்டோம்னாக்க பக்ஷே பூர்வோக்த உபலப்தி அநியமவது, முன்னாடி சொன்ன முடியோ ஞாதிகரணத்துல ஞானமே ஆத்மான்னு சொன்னாக்க அல்லது ஆத்மா விபுன்னு சொன்னாக்க என்னென்ன தோஷங்கள் சொன்னமோ அந்த தோஷம் இங்க வந்துடும். பிரதானசிய சர்வசாதாரணத்தா, பிரதானம் பொதுவானதுதானே எல்லாருக்குமே விபுவா இருக்கிறதுனால அது கர்மாவை பண்றதுன்னு சொல்லிட்டாக்க போக்திருத்துவ அநியமா, இந்த கர்மாவுக்கு இவன் தான் போக்தா, அந்த கர்மாவுக்கு அவன் போக்தா அப்படின்னு தான் லோகத்துல இருக்கு. ஆனால் அது அநியமா போயிடும், நியமமே இருக்காது. அநியதமா இஷ்டத்துக்கு எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும், அது பெரிய தோஷம். ஆனா அது வராது, அந்த தோஷம் இல்லை, அந்த தோஷம் இல்லாததுனாலேயே நீங்க ஒத்துண்டுலாம். இந்த மாதிரி அந்த கரணமோ பிரகிருதியோ இது கிடையாது, போக்திருத்தம் அணியணும், அது கர்த்திருத்தம் வராது. அந்த கரண பேதேபி அல்ல இல்ல, அவங்க என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்டி சொல்றா பாருங்க, சாங்கியன் சொல்றான் அது கரெக்டு தான், பிரகிருதி கர்த்தாவா இருக்கு அந்த கர்த்தியா போயிடுவே அது எல்லாருக்கும் வரும்னு சொன்ன தோஷம்தான். ஆனால் இந்த அந்த கரணம்னு நாங்க சொல்றவன் மனசுன்னுட்டு அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பின்னம் தானே, நீங்க நினைக்கிறது வேற, நான் நினைக்கிறது வேற, அவன் நினைக்கிறது வேற, ஒவ்வொருத்தரும் அவன் மனசுன்றது வேற வேறையா இருக்கு அந்த கரணம். அப்படி அந்த கரணம் வேற வேறையா போயிடுவே
அந்த கர்த்திருவம் அந்த அந்தகரணத்துக்கு இருக்கு. அதனால நியமம் வந்துடும், இவனுக்கு இந்த புண்ணிய பாபம், அவனுக்கு அந்த புண்ணிய பாப பலன் அப்படின்னு நியமம் வரும் அப்படின்னு சொன்னா அதுவும் தோஷம். ஏன் அப்படின்னா ஆத்மா விபுதானே உனக்கு. ஆத்மா எல்லாருக்கும் விபுவா தான் இருக்குது, ஆத்ம சுரூபம் எல்லாருக்கும் விபுவா தான், விபுத்துவம் தான். விபுத்துவம் இருக்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குதுன்னு சொல்லணும். எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குன்னாக்கா அப்போ எல்லாருடைய அந்த கரணத்திலையும் வியாபிச்சு இருக்கும் இல்லையோ. அப்ப அந்த கரணம் வந்து கர்மாவை பண்றதுன்னு சொன்னியானாக்கா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு அந்த கரணம் இருந்தாலும் விபுவா போயிட்டதுனால ஆத்மா எல்லா அந்த கரணத்திலையும் அதுக்கு சம்பந்தம் இருக்கும். சம்பந்தம் இருக்கிறதுனால இப்ப எந்த அந்த கரணம் பண்ணாலும் சரி, வைசேஷிகனுக்கு சொன்ன தோஷம் இது, அந்த கரணம் மனசுன்னு சொன்னா இவன் அந்த கரணம்னு சொல்றான். அப்போ விபுவாப்பிடுவே எல்லா அந்த கரணத்தினுடைய சம்பந்தம் வருது. அப்படி சம்பந்தம் வந்துடுவே இந்த கர்த்தத்துவன்றது போக்திருத்த நியமத்தை கொண்டு வராது. நான் எல்லாமே வியாபிச்சிருக்கேன், அதனால உங்க மனதிலையும் நான் பூந்துக்கிறேன், அவன் மனதையும் பூந்துக்கிறேன், எல்லா மனதிலையும் பூந்துக்கிறேன். அப்போ அந்த கர்த்தத்துவமும் அந்த கர்ம அனுபோக்திருத்தமும் ரெண்டும் ஒன்னா போயிடுத்து, எனக்கு எல்லாம் ஒன்னா போயிடுத்து. ஏன்னா நான் எல்லாரும் எல்லா சுக துக்கத்தையும் அனுபவிக்கணும்னு சரியா போயிடும். தோஷம் நாங்க சொன்னவேன் அதுதான் சரியா இருக்கும். அந்த தோஷத்தை நீ ஒத்துக்க மாட்டேன், எந்த சித்தாந்திகளும் ஒத்துக்கிறது இல்லை. எல்லாரும் ஒத்துக்கிறது என்னன்னா அவாவாருடைய புண்ணியபாபத்தை அவாவாதான் அனுபவிக்கிறா அப்படின்னு. அதனாலதான் நேற்று சொன்னோம் சாஸ்திர படம் பிரயோக்தரின்னுட்டும் மீனாம்ச காலத்தையும் சொல்ற. அதனால எது எந்த கர்மா யாரால் அனுஷ்டிக்கப்படுகிறதோ அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அது வினை விதத்தவன் என்னவோ சொல்லுவார் அது. அதனால யாரு வினைய பண்றானோ தப்பு பண்றானோ, யாரு கர்மாவை அனுஷ்டிக்கிறானோ அவன் தானே பலத்தை அனுபவிக்கணும். இதுதான் லோகத்துல இருக்கிறது, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ன்றது. அதனால சர்வேஷாம் ஆத்மனாம் சர்வகதத்தேன சாதாரண்யம் அனிவாரியம், எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குது. இந்த கர்த்திருத்தமோ அந்த போக்திருத்தோன்றது பொதுவா போடும். பொதுவா போயிடுதுனாக்க யாரோட கர்மாவை யாரு அனுபவிக்கிறானே தெரியாம போயிடும். அந்த அணியம்ன்ற தோஷம் வந்துடும். லோகத்துல அந்த தோஷம் இல்லை, ஒவ்வொருத்தரும் அவாவாருடைய புண்ணியபாபரூப கர்மாவனுடைய பலத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதனால வராது. ஆனா நீங்க சொல்ற பட்சத்துல வந்துடணும், ஆனா அது வரலையே. அதனாலயே தெரிஞ்சுக்கோங்க, ஜீவன் தான் கர்த்தா, ஜீவன் அணுவாயிட்டபடினால அவன் தான் இங்க கர்த்தா அப்படின்னு சொல்றது. அதன் பிறகு அடுத்த சூத்திரம் சக்தி விபரியாத் அப்படின்றது. நீ இப்ப என்ன சொன்ன, அந்த கரணம் தான் வந்து கர்த்தா அப்படின்னு சொல்லிட்ட. அந்த கரணம் கர்த்தான்னு சொல்லியானாக்க அப்ப போக்திருத்தம் யாருக்கு? நீ சொல்றது போக்திருத்தம் ஜீவனுக்கு, கர்த்திருத்தம் மாத்திரம் அந்த கரணத்துக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா லோகத்துல அப்படி இல்லை, யாரு கர்த்தாவோ அவன்தான் பலத்தை அனுபவிக்கிறான், யாரு கர்த்தாவோ அவன்தான் பலத்தை அனுபவிக்கிறான் தான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த கரணம்தான் கர்த்தா அப்படின்னு சொன்னாக்க அந்த அந்த கரணத்து கர்த்திருத்தம் போல போக்திருத்தமும் அதுக்கு வந்துடும், போக்திருத்தம் வந்துடும். போக்திருத்தம் வந்துருச்சோம்னாக்க ஆத்மாவுக்கு போக்திருத்தம் வராது, அந்த கரணத்துக்கு தான் போக்திருத்தமோ அப்படின்னு ஆயிடும். ஏன்னா லோகத்துல அப்படிதான் இருக்கு, யாரு எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறாளோ அதனுடைய பலத்தை அவாதான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால நீ வந்து இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும், என்ன போக்திருத்தம் புத்திக்குதான் இருக்குதுன்னு சொன்னாக்க அப்போ ஆத்மாவுக்கு கர்த்தத்துவமே இல்லை, போக்திருத்தமே இல்லை. ஆத்மா இருக்கிறதுல என்ன பிரமாணம் சொல்லுங்க? இப்போ ஜீவன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கர்த்திருத்தம் வராதுன்னு இங்க சொல்லிட்டீங்க, போக்திருத்தம் இருக்குன்னு நீங்க, ஆனால் அதுவே வராது. காரணம் என்னன்னாக்க யாரு கர்த்தாவோ அவளுக்கு தானே பலன் போகும், அதான பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ ஆத்மா கர்த்தா இல்லை, ஆத்மா போக்தா இல்லை, அந்த கரணம் தான் கர்த்தா, அந்த கரணம் தான் போக்தா. அப்படியானாக்க ஜீவன் இருக்கான்றது என்ன பிரமாணம்? நீ சாஸ்திரம் சொல்லிட்டு போலாம், ஆனா இருக்கான்றது ஒண்ணுமே இல்லையே. நான் நடமாடுறேன், நான் நடமாடுறத பார்த்துட்டு தான் சிவ நாராயணன் ஒருத்தர் இருக்கான்,
அவனால் நடிக்க நடக்க முடியறது, அவன் உசுரோட இருக்கான், அவனுக்கு இது இருக்கு அது இருக்குன்னு நம்ம நிர்ணயம் பண்றோம். எப்படி என்னுடைய கர்த்தத்தை வச்சுண்டு, என் கர்த்தத்துவத்தை வச்சுட்டு நிர்ணயம் பண்றா, என்னுடைய போக்துவத்துவம் இருக்குது, நான் எந்த இதை பண்ணினோ அதை அவன் பண்ண பாப்போம், உடம்பு வருது அவனுக்கு அல்லாடுறான், அல்லது அவன் பண்ண புண்ணியம் நல்லா இருக்கான் அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. இந்த கர்த்தத்துவம் போக்திருத்தம் இவைகளை கொண்டுதான் லோகத்துல நம்ம பிரவர்த்திக்கிறோம். இல்லாத போனாக்க அது இல்லையே, இவன் நல்லவன் அப்படின்னு சொன்னாக்க இவன் நல்ல காரியங்களை பண்றான், அதனால நல்லவன் சொல்லிட்டு அவ கையெடுத்து கும்பிடுவோம் சேவிப்போம், அவளை வந்து என்னைக்கு நம்ம வச்சுப்போம். அதே அவன் கெட்டத்தனம் பண்ணான்னாக்கா ஒதுங்கி போயிடுறோம். இதுதான் ஆத்மா இருக்கிறது இல்லை அப்படின்றதுக்கெல்லாம் ரூபமே, ரூபமே அதுதான், அதுதான் பிரமாணமே. இப்போ புத்தி தான் கர்த்தா, புத்தி அவ அகங்கரணே அந்த அதுதான் கர்த்தா அதுதான் போக்தான்னு சொல்லிட்டான்னாக்க எப்படி பிரத்யக்ஷத்தனான்னு தெரியுது? ஜீவன் இருக்கான்றதுக்கு பிரமாணம் என்ன? இவன் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் வேற எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? அவன் பேசவும் கூடாது, பேசினான்னா பாஷண கர்த்தா, பேசுறதும் ஜீவன் பேசலையே, அந்த கரணத்தான பேசுறது. அந்த கரணம் பேசுறதுனால அந்த கரணத்துக்கு தான் எல்லாமே, ஜீவன் இருக்கிறதுல பிரமாணமே இல்லாம போயிடும். ஆனா நீயே சொல்றக்க, அவா சாங்கியகாரிகளை சொல்லச்ச புருஷோஸ்தி போக்திருபாவாத் அப்படின்னு அவ சொல்ற, புருஷன்தான் போக்திருத்தம் அப்படிங்கிற தன்மையோட இருக்கான் அப்படின்னு அவாசன் இருக்கான். ஆகினாலும் அது இல்லைன்னு அழுடும் இப்போ, அதனால பிரமாணமே இல்லைன்னு அழுடும். அதனால அதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்றேன், சக்தி விபரியா புத்தேகே கர்த்தத்வே, புத்திக்கு அந்த கரணத்துக்கு கர்த்தத்துவம் சொல்லாக்க கர்த்துகு அந்நிய போக்திருத்த அயோக, கர்த்தா யாரோ அவனை காட்டின வேறொருத்தனுக்கு போக்திருத்த அயோகா, போக்திருத்தம்ன்றது வரவே வராது. யார் கர்மாவை நோட்டிக்கிறாலும் அவனுக்கு தான் போக்திருத்தம் வரும், அதனால இன்னொருத்தனுக்கு வராது. அதனால போக்திருத்த சக்தி ரபி புத்தே ரேவே, போக்திருத்தம் அப்படிங்கிற ஒரு சக்தி கூட அகங்காரத்துக்கு தான் இருக்குது, அந்த கரணத்துக்கு தான் இருக்குது. அதனால ஆத்மனகா போக்திருத்த சக்தி பதியேகா, ஆத்மாவுக்கு போக்திருத்தமே இல்லைன்னு ஆயிடும். அந்த சக்தி விபரியேகா, விபரியன்னா மாறிப்பிடுத்து, போக்திருத்த சக்தி அவனுக்கு இல்லை, அதனால போக்திருத்தமும் இல்லை கர்த்தத்துவமே இல்லை, அது ஹானி, ஹானி நித்தியஸ்தகம். அப்படி வந்துருச்சோம்னாக்க பிரமாணம் என்ன இருக்கு ஜீவன் இருக்கிறதுல? அதே மாதிரி நீ தான் சொல்லியிருக்க போக்திருத்தம் அவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்க. இதை வந்து ரெண்டாம் அத்தியாயம் முதல் ரெண்டாம் பாதம் முதல் அதிக நேரத்திலே பார்த்துருக்கோம். அதெல்லாம் போக்திருத்தம் இருக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னா, கர்த்தத்துவம் இருந்து போக்திருத்தம் இல்லைன்னா கர்த்தத்துவம் வராது, கர்த்தத்துவம் இருந்துட்டா போக்திருத்தம் கண்டிப்பா வந்து ஆகணும். அதனால இதுவும் தோஷமா போயிடுறது உங்க சித்தாந்தத்துல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சமாத்தியபாவாச்ச அப்படின்னுட்டு அடுத்த சூத்திரம், இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ற சாங்கியனே அவன் என்ன சொல்றக்கான்னாக்க, இந்த மோக்ஷ சாதனம் திருக்கோயில் அதுல ஒரு சமாதின்னு ஒன்னு இருக்கான், அந்த இது யம நியம பிராணாய பிராணாயாம பிரத்யாகார அப்படிதான் சொல்றமே, அதையான நியம தாரண பிராணாயாம பிரத்யாகார சமாதி அப்படின்னு சமாதினா இருக்கு. அந்த சமாதி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நான் பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்ற அனுசந்தானம் இருக்கு பாருங்க, நான் இந்த பிரகிருதி இருக்கே அச்சேதனம் அதை காட்டிலும் வேறுபட்டவன், வேறுபட்டவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்க ஒரு சிந்தனை வந்து அதை மனசுல இது பண்ணணும், அவதாரணம் பண்ணணும், அதுக்கு பேர் தான் சமாதியின் பேர். இப்போ பிரகிருதி தான் நீ கர்த்தி அப்படின்னு சொன்ன, பிரகிருதிக்கு தான் கர்த்தத்துவம் இருக்குதுன்னு நீ சொல்லிட்ட. அப்போ இந்த பிரகிருதி என்ன சொல்லணும் நினைக்கணும், நான் பிரகிருதியை காட்டிடம் வேறுபட்டவன் அப்படின்னு அது நினைக்கணும், தனக்கு தானே அப்படி நினைச்சுக்க முடியுமா? அது அதுதானே பிரகிருதி. இப்ப நான் உபாசகன், நான் உபாசகனா நான் மோட்சசாதனத்தை அனுஷ்டிக்கிறேன்னா அப்ப நான் நினைக்க முடியும் இந்த பிரகிருதி அச்சேதனம் அது ஹேயம், அது நம்மளை வந்து இழுத்து விட்டுடும் கர்மாவில்,
நமக்கு புண்ணிய பாபங்களை பண்ண வச்சு நம்மள சம்சாரத்துல திருப்பி தள்ளி விட்டுடும், அதனால அது நமக்கு தேவையில்லை அப்படின்னுட்டு நான் என்ன பண்ணுவேன், இதை விட்டுட்டு விலகி வந்துருவேன். இப்படிதான் லோகத்துல இருக்கு. இப்ப பிரகிருதி தான் கர்த்திரி அப்படின்னு சொல்லிட்டாக்க, அந்த பிரகிருதி என்ன பண்றது, தனக்கு நான் பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு அதை நினைக்கணும். அது எப்படி நினைக்கும், தனக்கு தானே நினைச்சுக்குமா, அது நீங்க தான் சொல்றீங்க, அது அதனால சொல்லவே முடியாது. ஆக நீங்க சொன்னது மோட்ச சாதனத்துல சமாதின்னு ஒண்ணு ஒத்துன் இருக்கீங்க, அது நமக்கும் சம்மதம், சமாதின்றது நமக்கும் உண்டு. அது என்னன்னாக்க, இந்த அதேதத்தெல்லாம் காட்டின விலட்சணமானவன் நானு, நிறதசிய ஆனந்தத்தோட கூடினவன் அப்படின்னா நினைச்சுக்கிறது தான் இந்த இடத்துல. அந்த சமாதியானது ஜீவனாலதான் நினைக்க முடியுமே தவிர்த்து ஒரு பிரகிருதினாலும் நினைக்க முடியுமா? அதனால அந்த கர்த்தத்துவன்றது இதுக்கு வராது, பிரகிருதிக்கு வராது. வேற எதுக்கு வரும்னாக்க, ஜீவனுக்கு தான் வரும். அத சொல்ற சமாத்தியபாவாச்ச பிரகிருதேயே கர்த்திருத்தே, பிரகிருதிக்கு கர்த்திருத்தம் ஒத்துண்டா, மோக்ஷசாதன பூத சமாத்தியபாவஸ்தியா, மோக்ஷசாதனமா இருக்கக்கூடிய ஒரு சமாதின்னு ஒரு அங்கம் சொல்றா அஷ்டாங்க யோகத்துல. அந்த சமாதியானது அபாவம், அது வராது அப்படின்னு சொல்லும்படியா ஆயிடுறோம். ஏன் அப்படின்னா, பிரகிருதேயே அந்யோஸ்மி இது சமாதானே, அந்த மாதிரி சமாதி பண்ணணும். நான் பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு அதுதான் சமாதிங்கிறது. அந்த சிந்தனை வரணும். அந்த சமாதானே பிரகிருதேயே கர்த்திருத்வ யோகா, பிரகிருதிக்கு போய் அதுல தனக்குதானே அந்த மாதிரி சொல்லிக்குமா, அந்த மாதிரி சிந்தனை வருமா? இன்னொன்னு பிரகிருதிக்கு அது மாதிரி ஞானம் இருக்கா சொல்லிக்கிறதுக்கு? இவ்வளோ நமக்கு தெரியறது, நமக்கு ஹேய உபாதேய விபாக க்ஷமாலா நாம இருக்கும், இது ஹேயம் இது உபாதேயம் அப்படின்னு பிரித்து பகுத்தறிஞ்சு அதுக்கு அனுகுணமா நம்ம பிரவர்த்திக்கிறோம். அதுக்கு நமக்கு சாமர்த்தியம் உண்டு. ஆனால் ஒரு அச்சேதனமான பிரகிருதிக்கு இது மாதிரி வருமா? அல்லது நான் என்னை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறேன்னு ஏதாவது ஒன்று நினைக்குமா? அது வராதே. அதனாலையும் ஆத்மாதான் கர்த்தா அப்படின்னு நீங்க சித்திக்கிறது. சரி, அதுக்கு மேல இவன் ஒரு கேள்வி கேக்குறான் சாங்கியன். இப்ப நீ என்ன சொல்லிட்ட, ஜீவன் தான் கர்த்தா அப்படின்னு நீ சொல்லிட்ட, அப்போ எப்பொழுதுமே கர்த்தாவாத்தான் இருக்கணும், எப்பொழுதுமே இவன் கர்த்தாவாத்தான் இருக்கணும்னு ஆயிடும். ஏன் அப்படின்னாக்கா, இந்திரியங்கள் பிராணன் இந்திரியன் இது மனசு இதெல்லாம் எப்பொழுதும் இருக்கோ இல்லையோ, எப்பொழுதும் உனக்கு கர்த்தத்தை வந்துருமே, உபரதியே வராதே, அதுலேருந்து விடுபடுறதே கிடையாது, எப்பொழுதும் கர்த்தத்துவமே இருக்குமே அப்படின்னுட்டு கேட்கறான். அதற்கு சுவாமி நேற்றையே சொன்னோம், சாஸ்திர சிந்திரிகளை சாய்க்கிச்ச, கர்த்தத்துவம் இருக்கு, அது பின்ன பின்ன கர்த்திருத்தம். பின்ன பின்ன கர்த்திருத்தம்னாக்க, இப்போ நான் தீபத்தை செலுத்திட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்டுருவேன், சாப்பிடுற காரியம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தூங்குற காரியம், எழுந்துக்கிற காரியம், ஸ்நானம் பண்றது, இப்படி ஏதோ ஒரு கர்த்திருத்தம் இருந்துட்டே இருக்கும். இது ஒரு மாதிரி சமாதி. ஆனால் எப்பொழுதும் ஒரே காரியத்தை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கலாம். அதற்கு சமாதானம் சுவாமி என்ன சாதிக்கிற, சுதரகார, அது தப்பு அப்படின்னு சாதிக்கிற. நீ சொல்றது என்ன அப்படின்னா, நமக்கு இந்திரியங்கள்லாம் இருக்குது, ஆனால் எப்ப நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்பதான் கண்ணால பார்ப்போம், எப்போ சாதாரணம் கேட்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்பதான் கேட்போம். அதாவது கவனம் வரணும், கவனம் வரணும். யாரோ பேசிட்டு இருக்கா, பேசுற வீதம் நான் வேற எங்கேயோ என் சிந்தனை வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, எனக்கு எப்படி கவனம் வரும்? வேற எங்கேயோ சிந்தனை வந்ததுன்னு எனக்கு கவனம் வராது. அது என்ன சொல்றாங்க கூட காதல வங்காது, என்ன சொன்னேன், எங்கேயோ சிந்தனை இருந்துட்டேன் அப்படின்னு தான் கேட்கணும். அதனால இந்திரியங்கள்லாம் இருக்கலாம், எல்லாம் இருந்தா கூட எப்ப நமக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கோ அப்பதான் அந்த கர்மாவை நாம ஆரம்பிப்போம். எப்ப நமக்கு இஷ்டம் இல்லையோ அப்ப பண்ண மாட்டோம்.
இது எப்படி உதாரணம் உன்னை காமிக்கிற, இந்த தச்சன்னு சொல்றோம் பாருங்கோ, கார்பெண்டர், அவன் அவனுக்கு உளி இருக்கு, அது சுத்தி இருக்குது, மரம் இருக்கு, எல்லாம் தான் இருக்குது. அவனுக்கு எப்ப இஷ்டமோ, அது உதாரணம் காமிக்கிறார், எப்ப அவனுக்கு இஷ்டம் இருக்கோ அப்பதான் அவன் கர்மாவை பண்ணுவான். அவனுக்கு உளி இருக்குது, சுத்தி இருக்குது, எப்பப்பாரு டொங்கு டொங்கணும், நினைச்சிட்டு இருக்க மாட்டான், அந்த மரத்தை உட்காந்து பிளந்துட்டு இருக்க மாட்டான், ஏதாவது மர வேலைகளை செஞ்சுட்டே இருக்க மாட்டான். அவனுக்கு எப்ப தோன்றதோ, எப்ப வேணுமோ அப்பதான் அவன் பண்ணுவான். அதே எப்ப அவனுக்கு இஷ்டம் இல்லையோ அப்ப பண்ணவே மாட்டான். ஆனால் உன் சித்தாந்தத்துல தான் இது விபரீதமானது, எங்களை நீ கேட்கக்கூடாது, உன் சித்தாந்தம் தான் விபரீதம். ஏன்னா நமக்கு மனுஷியாளுக்கு ஞானம் இருக்கு, ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, மனசு இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, இவைகளெல்லாம் நியமிக்கிற சக்தியும் இருக்கு, அந்த மாதிரி இச்சை அனிச்சை அதுவும் இருக்கு. அதனால ஆசையும் இருக்கு, ஆசை இல்லாமலும் இருக்கு. அதனால நம்மளால நியமனம் பண்ண முடியும், இப்ப பண்ணலாம், இப்ப பண்ண வேண்டாம், அப்படி அப்படின்னு நம்மளால பண்ண முடியும். ஆனால் இவன் சாயங்கன் சொல்ற ஒரு அந்தகரணமோ அல்லது பிரகிருதியோ இருக்குதோ, அது அச்சேதனம் தானே, அச்சேதனமா போயிடுவேன், அதுக்கு இச்சைன்றதே கிடையாது. அத மாதிரி ஆசை இல்லைன்றதும் கிடையாது, ஆசை இருக்கிறதும் கிடையாது. பண்ணினாக்கா பண்ணிட்டே இருக்கணும், அதுதான். அல்லது கர்மா பண்ணலன்னா கர்மா பண்ணாமலே இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு இது இல்லையே, நம்ம இஷ்டப்பட்டா நம்ம பண்ணலாம், இஷ்டப்படலன்னு நம்ம கர்மா பண்ண மாட்டோம். ஆனால் அங்க அப்படி இல்லை, அது அச்சேதனம். சுவிட்ச் போட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு யந்திரம், அதே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்றோம்னா அது நின்றுடும். அந்த மாதிரிதான் அது, யந்திரத்துக்கு என்ன நியமம் தெரியும் அது, அதனால அது வராது அப்படின்னு சாதிக்கிறார் கடைசி சூத்திரத்தினால. யதாது தக்ஷோபயதா ஆத்மன கர்த்திருத்வேஹி, ஆத்மாவுக்கு கர்த்தத்வம் இருக்குன்னு ஒத்துக்கிற பட்சத்துல போகவாஞ்சாயம் கரோதி, எனக்கு ஆசையா இருக்கு தலை பண்ணி சாப்பிடணும், நிறைய நல்லா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அந்த ஆசை வரைச்சா நல்லா தலை பண்ணி சாப்பிடறேன், தூங்கணும்னு ஆசைப்பட்டு அப்ப நல்லா தூங்குறேன், நான் ஆசைப்படுத்து அதை பண்றேன். போகவாஞ்சாயம் கரோதி அந்நதா நான் கரோதி, அந்நதா நான் கரோதி, நான் பண்ண மாட்டேன், எப்ப ஆசைப்படுறேனோ அப்பதான் நான் பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன். இது உபய பிரகார வியவஸ்தா உபபத்தியதே, ரெண்டு விதமான பிரகாரம், ஆசை இருந்தா பண்றது, ஆசை இல்லைன்னு நான் அனுஷ்டிக்கிறது இல்லை, கர்மாவை அனுஷ்டிக்கிறது இல்லை. இந்த மாதிரி வியவஸ்தா ஆத்மாவுக்கு கர்த்தத்துவத்தை சொன்னாக்க பொருந்தி இருப்போம். அதுக்கு உதாரணம், யதா தக்ஷஹா ஸ்வ காரியே இத்தையா வியவஸ்தா, அத தச்சன் தன்னுடைய காரியத்துல இச்சையினாலதான், அவனுடைய இச்சையினாலதான் அவன் வியவஸ்தான் இருக்கான். அவனுக்கு இச்சை இல்லைன்னா அவன் பண்ண மாட்டான், எப்ப அவனுக்கு இச்சை இருக்கோ தான் அந்த ஆச்சாரி பண்ணி தண்டு போவான், இல்ல தம்மனா பண்ண மாட்டான். ஆனால் புத்தேகே கர்த்தத்வே, இந்த அந்த காரணத்துக்கு தான் கர்த்தத்துவம் நீ சொல்றத ஒத்துண்டா, அச்சேதனத்வேன அச்சேதனமா போயிடுத்தது, அச்சேதனத்துக்கு மனசுன்றதே கிடையாது, அதனால ஸ்வேச்சாயாக அபாவாத்து, அது ஆசைப்படுறது அது ஆசைப்படாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது, எதுவும் இல்லாததுனால அபாவாது வியவஸ்தான சித்தியதி, வியவஸ்தைங்கிறது சித்திக்கவே சித்திக்காது, எதுவுமே சித்திக்காது, வியவஸ்தைங்கிறது சித்திக்கவே சித்திக்காது. ஆகையினால கர்த்தா முதல்ல ஆத்மாவுக்கு நிச்சயத்துவத்தை சாதிச்ச, அதனால பிறப்பு இறப்புன்றது இல்லைன்னு சாதிச்ச, அந்த ஆத்மா வெறும் ஞானம் உண்டு இல்லை, ஞாதாவாக இருப்பான் அவன், அந்த ஞாதாவானவன் அணு அப்படின்னு சாதிச்சுட்ட, இப்ப அந்த கர்த்தத்வம் உண்டா இல்லையா அப்படின்னாக்கா போக்திருத்தம் இருக்கிறதுனால கர்த்தத்வமும் அவனுக்கு உண்டு அப்படின்னு நிரூபிச்சுட்ட, கர்த்தத்வம் இருந்ததுன்னாக்கா இவன் ஜீவனுக்கு தான் அது சரியா அமையிறது எல்லா விதத்திலையும், சாஸ்திரங்களும் சார்த்தகமாகும், சாஸ்திரங்களுக்கு சார்த்தக்கு வரும் விதிக்கிறதுனால, பிரவர்த்தித்தல் அப்படிங்கிறது ஒரு அச்சேதனத்தை ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சேதனத்தை இதெல்லாம் பண்ண முடியும், சாஸ்திரம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்மளை சொல்லும், நம்மளால அதை அனுஷ்டிக்க முடியும், அதனால சாஸ்திரத்துக்கும் பிராமணியம் சித்திக்கும், சார்த்தக்கியம் சித்திக்கும். அதே
பிரகிருதிக்கு ஒத்துண்டாக்க அப்போ விஞ்ஞான சப்தத்துக்கு பதிலா விஞ்ஞானேன அப்படின்னு சொல்லும்படியா ஆகட்டும். ஆனால் அப்படி இல்லை. அதே மாதிரி பிரகிருதி தான் கர்த்தை அப்படின்னு சொல்லிட்டாக்க அது விபுவா இருக்குது, ஆத்மாவும் விபுவா இருக்கு. பிரகிருதி விபுவா போயிட்டதுனால எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால அது பொதுவா ஆகிடும். அது எது பண்ணாலும் எல்லாருக்குமே அந்த கர்ம பலன் வந்துடும். அது பண்ணலைன்னா யாருக்கும் வராது. அந்த மாதிரி அவ்யவஸ்தம் வரும். அந்த கரணத்துக்கு சொன்னாலும் ஜீவன் விபுவா போயிடுது, அவனுக்கு அந்த கரணத்தோட சம்பந்தம் வந்துடுறது. வந்துடுத்துனாக்க எல்லா சுகபோகங்களும் எல்லாருக்கும் அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி யாரு கர்த்தாவோ அவதான் போக்தாவா இருக்க முடியும். இப்போ புத்தி அந்த கரணம் தான் கர்த்தான்னாக்க அவ ஜீவாத்மாவுக்கு போக்திருத்தம் வராது, அந்த கரணத்துக்கு தான் போக்திருத்தம். யார் என்ன கர்த்திருத்தம் இருக்கிறதுனால அவனுக்கு தான் போக்திருத்தம். அந்த கரணத்துக்கு தான் போக்திருத்தம், ஜீவனுக்கு இல்லைன்னு ஆயிடும். ஜீவனுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்ன கர்த்தத்துவமும் இல்லை போக்திருத்தமும் இல்லை. அதனால அவனை அறியறது எப்படி பிரத்யக்ஷத்தினால? அது வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அது ஓம் சித்தாந்தத்துக்கே விரோதமா இருக்குது. அதே மாதிரி நான் பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறேன் நினைக்கிறது தான் சமாதிங்கிறது. அது பிரகிருதி தான் கர்த்தரி அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த பிரகிருதிக்கு அந்த சிந்தனை வருமா? அது வராது. அதே மாதிரி எப்ப நம்ம ஆசைப்படுறோமோ அப்ப நம்ம அதை அனுஷ்டி, எப்ப ஆசைப்படுறையோ அப்ப அனுஷ்டிக்க மாட்டோம். இது ஒரு சேதனனுக்கு வியவஸ்தை வரும். அதே அச்சேதனமான அந்த கரணத்துக்கோ அல்லது பிரகிருதிக்கோ அது சொன்னாக்க அது அச்சேதனமா போயிட்டதுனால மனசு கிடையாது, இச்சை கிடையாது. அதனால அது எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கும் அல்லது எப்பொழுதும் பண்ணாம இருக்கும். இப்படி விரோதங்கள் இருக்கிறதுனால ஜீவனே கர்த்தா, இதுதான் சாஸ்திர சம்மதம். அதனாலதான் எல்லாத்தையும் நமக்கு சாஸ்திரம் விதிக்கிறதுங்கிறத இந்த அதிகரணத்தினால சாய்ச்ச முடிச்ச அர்த்தம் திருபரம்பராயே நமக்கு இது கர்த்தர் அதிகரணமே. இந்த அதிகரணமும் அது முடிஞ்செடுத்து அடுத்தது பரா